ரைஸ் மில் தொழிலில் விஜயராஜாக விஜயகாந்த் அவர்கள் இருந்தபொழுது அவருக்கு சினிமாவின் வாசல் திறந்துவிட்டவர் சேனாஸ் பிலிம்ஸ் விநியோகஸ்தர் முகமது மர்சூக். தனது கழுத்து சங்கிலியை விஜயகாந்த் கழுத்தில் அணிவித்து ஒரு போட்டோ செக்ஷன் செய்ய சொன்னதும் மதுரை விநியோகத்தை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று டைரக்டர் எம்ஏ காஜாவிடம் அறிமுகப்படுத்தி நடிக்க வாய்ப்பு வாங்கி தந்ததும் விஜயகாந்தின் 16 போட்டோக்களை நல்ல கவரேஜ் செய்து வைத்ததும் முகமது மர்சூக் தான். விஜயகாந்தின் சினிமா வாழ்வின் வெற்றிக்கு பெருந்துணையாக தோள் கொடுத்து இருந்தவர் இப்ராஹிம் ராவுத்தர். விஜயகாந்த் வளர்ந்து வந்த காலத்தில் திருப்பூர் அருகே இருக்கும் ஒரு தர்காவிற்கு விஜயகாந்த் அவர்களை அழைத்து போனார்கள் அவரது நண்பர்களான அக்பர் மற்றும் தொழிலதிபர் சவுகத் அலி. கண்ணனூரில் உள்ள அந்த தர்காவில் விஜயகாந்த் 50 ரூபாய் காணிக்கை செலுத்தினார். அப்போது அவருக்காக பிரார்த்தனை செய்த முஸ்லிம் பெரியவர் இந்த தம்பி பெரிய நடிகராக பெரும் பேரும் புகழும் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். இதை கேட்டு சிலிர்த்த விஜயகாந்த் அப்படி பெரிய நடிகராக ஆகிவிட்டால் தர்காவிற்கு 50,000 தருகிறேன் என்றார். சொன்னது போலவே தந்தார் என்கிறார் திருப்பூர் தொழிலதிபர் சவுகத் அலி.